முதல்ல குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது ஒரு வரம்ங்கிறதே இன்னைக்கு உணரக்கூடிய தலைமுறையாக நம்ம யாருமே இல்லையம்மா. ஒரு 15 வருடத்திற்கு முன்பு இல்லை ஒரு 20 வருடத்திற்கு முன்பு ஒரு குடும்பத்தில் குழந்தை வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 24 வயது, 25 வயது, 30 வயது, 40 வயது, எத்தனை வயது ஆனாலும் ஐயோ குழந்தை வருமா, ஐயோ குழந்தை நல்லா பிறக்குமா, எனக்கு பிளட் ப்ரெஷர் வந்துடுமா, ஐயோ எனக்கு சுகர் வந்துடுமா. நாங்கள் இந்த ஒரு ப்ரோக்ராம்குள்ளே போகும்போது அந்த பெண்களுக்கு அந்த குழந்தைகிட்ட சொல்ல சொன்னோம், அம்மாவுக்கு வாந்தி வருது, நீ வந்து ரொம்ப அம்மாவை கஷ்டப்படுத்தாத அப்படிங்கிற விஷயத்தை ஒரு நாளைக்கு 11 முறைங்கிற மாதிரி ஒரு 3 நாட்கள் செய்ய சொன்னோம். 4வது நாள்லேருந்து வாந்தியே கிடையாது. டாக்டர், ஜென்ரலாக ஆயுர்வேதத்தில் செய்யக்கூடிய பல விஷயங்களை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. முதல் முறையாக ஒரு கப்பல் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனையோடு வரும்போது ஆயுர்வேத முறையில் எங்கேருந்து ஆரம்பிப்பீங்க, எப்படி முடிப்பீங்க? உங்களுக்கே தெரியும், இன்றைக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் குடும்ப அழுத்தத்தின் காரணமாக தான் பெரும்பாலும் திருமணத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது அடுத்த 3 மாதத்தில் குழந்தை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நிறைய கப்புள்ஸ் எங்கிட்ட சொல்லுவாங்க, சார் ஓவலூஷன் கிட்டு நாங்கள் வாங்கி வச்சுக்கிறோம், கருமுட்டை முதிர்ச்சி அடையுதான்னு பார்க்குறோம், அந்த 2 நாள் நாங்கள் முயற்சி பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு சக்ஸஸே ஆகிறதில்ல சார்ம்பாங்க. ஆனால் அது மிகப்பெரிய தவறு. நாற்பத்தஞ்சு வயசு அப்படி அந்த டைமில் குழந்தை பிறக்கும்போது ஆரோக்கியமாக அந்த குழந்தைய பெற்றெடுக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகமும் இப்போ நிறைய பேர் இருக்குது. 45 வயசுக்கு மேலே அப்படிங்கும்போது ஒரு விமனால் அந்த குழந்தைய என்னால் வந்து ஒரு ஆரோக்கியமாக பெற்றெடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவோம்? 22 வயசில் நீங்கள் குழந்தைய ஆரோக்கியமாக பெற்றெடுக்கிறீங்களா இல்லையே? முதல்ல குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது ஒரு வரம்ங்கிறதே இன்றைக்கி உணரக்கூடிய தலைமுறையாக நம்ம யாருமே இல்லையம்மா. ஒரு 15 வருடத்திற்கு முன்பு இல்லை ஒரு 20 வருடத்திற்கு முன்பு ஒரு குடும்பத்தில் குழந்தை வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த பெண்ணுக்கு முதல் 3 மாதம் செய்யக்கூடிய வேலைகள் என்ன? 4வது மாதத்திலிருந்து 6வது மாதத்து வரையிலும் ஒவ்வொரு சொந்தக்காரர்களும் அந்த குழந்தைக்கு அந்த தாய்க்கு பிடித்த உணவு, அவள் நாக்குக்கு என்ன பிடிக்கிறதோ அந்த சுவையான உணவுகளை கொடுப்பாங்க. தினமும் அவர்களுக்கு மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் அவர்களுக்கு வளையல்களையும் பூச்சூடியும், அவர்களுக்கு பூச்சூட்டுதல் அப்படிங்கிறதே ஒரு பெரிய திருவிழா. ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை வரும்போது அந்த குழந்தையை வரவேற்பதற்கு அந்த பெண்ணுக்கு தேவையான மகிழ்ச்சியை வாரி வாரி வழங்குவதற்கு அந்த குடும்பம் செய்கின்ற ஒரு நிகழ்வு அது. இன்றைக்கு நாகரீக பார்வையில் அது முட்டாள்தனமாக தெரியும், ஆனால் அது அவ்வளவு அழகாக சைக்கலாஜிக்கலாக அந்த பெண்ணை மகிழ்ச்சியாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அவங்களுக்கு பிடித்த சாப்பாடு, அவர்களுக்கு பிடித்த உறவினர்கள், பங்காளி சண்டையில் இருப்பவர்கள் கூட ஒரு பெண் கர்ப்பமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சாங்கன்னா உடனே வந்து அவர்கள் செய்ய வேண்டிய அந்த ஒரு கடமையை செய்வாங்க. காரணம் மகிழ்ச்சி தான், புரியுதுங்களா? அதுக்கடுத்து 7வது மாதத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள், 9வது மாதத்தில் ஒரு வளைகாப்பு, ஊரையே கூட்டி நமக்கு வந்து குழந்தை பிறக்கப் போகிறதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அதன் பிறகு அந்த தாய் பிரசவத்திற்கு போகும்போது அங்கே சுகப்பிரசவம் நடக்கிறது, குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கிறது. இப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 24 வயது, 25 வயது, 30 வயது, 40 வயது, எத்தனை வயது ஆனாலும் ஐயோ குழந்தை வருமா, ஐயோ குழந்தை நல்லா பிறக்குமா, எனக்கு பிளட் ப்ரெஷர் வந்துருமா, ஐயோ எனக்கு சுகர் வந்துருமா, பயம், கவலை, எதிர்மறை எண்ணத்தால் தான் இந்த சமூகம் அழிகிறதுங்கிறது இதை விட பெரிய ஒரு உதாரணம் என்ன இருக்க முடியும்? சரி, நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா கர்ப்ப வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி. ஒரு டாக்டர் ஆண்டாள்னு ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு நல்ல ஒரு இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000-க்கும் மேற்பட்ட பிரசவம் பார்த்த ஒரு மிகப்பெரிய மருத்துவர். அவர்களோடு சேர்ந்து ஒரு சிறு ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகாபாரதத்தில் ஒரு சின்ன கதை வரும். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்கரவியூகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உடைப்பதற்கான முயற்சிகள், அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து அவரோட மனைவிக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அந்த குழந்தை வந்து அதை கேட்டுட்ருக்கு. அவர் சொல்லி பாதி முடிக்கும்போது அவரோட மனைவி தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறத வந்து கேட்க முடியல. அதாவது அம்மா கான்ஷியஸாக இருந்தால் தான் குழந்தை கான்ஷியஸாக இருக்குங்கிற அளவுக்கு நம்ம சயின்டிஃபிக்காக அந்த காலத்தில் ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்னதை அவங்களால கேட்க முடியல. அதனால தான் அபிமன்யுவால் சக்கர வியூகத்தை உடைக்க முடியாமல் பாதியிலேயே மரணிக்க நேரிட்டது. ஸோ இந்த கான்செப்டை வச்சு நாங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணோம். என்ன பண்ணோன்னா, ஒரு 3வது மாதத்துலேருந்து 8வது மாதம் வரையிலும் மியூசிக், பெண்ணுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், அம்மா அந்த குழந்தைகிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், ஸோ இந்த விஷயத்த ஒரு சயின்டிஃபிக் ஒரு ப்ரோட்டோக்காலாக ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5,000 பெண்களுக்கு அதை நாங்கள் செஞ்சோம். பியூட்டி என்ன தெரியுமா? 5,000 சுகப்பிரசவங்கள் அண்ட் 5,000 குழந்தைகளும் இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்காங்க. மகிழ்ச்சி, அந்த இடத்துல நேர்மறை எண்ணங்களும் மகிழ்ச்சிக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்தோம். இந்த ஹீலிங் மெடிடேஷன் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த பெண்களுக்கு, ஏன்னா மருந்து மாத்திரை அங்கே ஒன்றுமே கிடையாது,
வெறும் அம்மா என்ன பண்ணணும், என்ன சாப்பிட்ணும், குழந்தையோட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மூணாவது மாதத்தில் எல்லா பெண்களும் வாந்தி எடுக்க ஆரம்பிப்பாங்க. நாங்கள் இந்த ஒரு ப்ரோக்ராம்குள்ளே போகும்போது அந்த பெண்களுக்கு அந்த குழந்தைகிட்ட சொல்ல சொன்னோம், அம்மாவுக்கு வாந்தி வருது, நீ வந்து ரொம்ப அம்மாவை கஷ்டப்படுத்தாத அப்படிங்கிற விஷயத்தை ஒரு நாளைக்கு 11 முறைங்கிற மாதிரி ஒரு 3 நாட்கள் செய்ய சொன்னோம். 4வது நாள்லேருந்து வாந்தியே கிடையாது. இதெல்லாம் கேட்பதற்கு என்னமோ ஒரு கதை போல தோன்றும், ஆனால் இது எல்லாமே சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தியரிஸ். அதனால தான் இன்றைக்கி 35 வயதாக என்ன, 45 வயசாக என்ன, உங்களுடைய உடம்பையும் மனசையும் நீங்கள் தயார் நிலையில் வைத்து கொள்ளும் போது உங்களுக்கு குழந்தை வருவதற்கான வாய்ப்பு 100%, ஆரோக்கியமான குழந்தை வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. டாக்டர், ஜென்ரலாக ஆயுர்வேதத்தில் செய்யக்கூடிய பல விஷயங்களை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. முதல் முறையாக ஒரு கப்பல் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனையோடு வரும்போது ஆயுர்வேத முறையில் எங்கேருந்து ஆரம்பிப்பீங்க, எப்படி முடிப்பீங்க? சரி, முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி உடலியல் ரீதியான, மனவியல் ரீதியான, உளவியல் ரீதியான, சமூகவியல் ரீதியான பிரச்சனைகள் என்ன இருக்குங்கிற ஒரு அனாலிசிஸ் தேவை. உடலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக மருந்துகள் கொடுத்து அதை சரி செய்வோம். மனவியல் ரீதியான பிரச்சனைகள் வரும்போது ஹீலிங் மெடிடேஷன் சொல்லக்கூடிய தியான பயிற்சிகளை கொண்டு வருவோம். உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது ரெண்டு பேரையும் உட்கார வச்சு அவர்களுக்கான முறையான ஒரு கவுன்சிலிங், எது சரி எது தவறுங்கிறத புரிய வைக்கிறது. சமூகவியல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது, உதாரணத்துக்கு பெரிய குடும்பத்துலேருந்து வந்திருப்பாங்க, கல்யாணம் முடிஞ்சிருக்கும், 2 மாதத்தில் குழந்தை இல்லைன்னு 3வது மாதத்தில் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ முதல்ல அவங்க குடும்பத்தை உட்கார வச்சு இது என்ன ஏதுங்கிறத புரிய வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போது ஒரு பெண் வந்து ஒரு 30 வயதில் கல்யாணம் பண்ணுறாங்க, கணவனுக்கு ஒரு 35 வயது. உங்களுக்கே தெரியும், இன்றைக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் குடும்ப அழுத்தத்தின் காரணமாக தான் பெரும்பாலும் திருமணத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது, அடுத்த 3 மாதத்தில் குழந்தை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, கணவனும் மனைவியுமே மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு மாதமே நிறைய கப்பல்ஸ் எங்கிட்ட சொல்லுவாங்க, சார் ஓவலூஷன் கிட்டு நாங்கள் வாங்கி வச்சுக்கிறோம், கருமுட்டை முதிர்ச்சி அடையுதான்னு பார்க்குறோம், அந்த 2 நாள் நாங்கள் முயற்சி பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு சக்ஸஸே ஆகிறதில்ல சார்ம்பாங்க. ஆனால் அது மிகப்பெரிய தவறு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை புரிய வைத்தாலே 140% பேருக்கு குழந்தை வந்து விடுவதை பார்க்குறோம். சிலருக்கு கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் இருக்க முடியும், சிலருக்கு வந்து கருக்குகள் அடைந்து போயிருக்க முடியும், அவர்களுக்கெல்லாம் அதுக்குன்னு இருக்கக்கூடிய ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கரெக்டாக பண்ணோம்னாலே நமக்கு குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்காது, செயற்கை முறை கருவூட்டல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் தேவைப்படாது. இன்றைக்கு நம்ம எல்லாருமே முன்முவந்து எடுக்க வேண்டிய ஒரே முயற்சி நேர்மறை எண்ணங்களோடு நம்பிக்கையோடு எடுக்க வேண்டிய முயற்சி தான். ஒரு கணவனும் மனைவியும் குழந்தைக்காக ஒன்றாக சேரும்போது ஒரு முறையான சைவ உணவோடு இருந்து, உடலை சுத்தப்படுத்தக்கூடிய முயற்சிகளோடு இருந்து, அடுத்த மாதம் குழந்தைக்கான முயற்சி பண்ணுறோன்னா இன்றிலிருந்தே நான் என்ன முயற்சி செய்யணும், என் உடம்பை எப்படி வச்சுக்கணும், என் மனசை எப்படி வச்சுக்கணும், எந்த சூழலில் இருக்கணும், எந்த நாள், எந்த கிழமை, எந்த நட்சத்திரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கரெக்டாக கணிச்சு ஒரு முறையான ஒரு ஹோலிஸ்டிக்கான ட்ரீட்மெண்ட்டாக இருந்ததுன்னா இன்றைக்கு 45 வயதில் 48 வயதானாலும் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வாவ், ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆயுர்வேத முறையில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. மனதளவில் நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும், எல்லாத்தை விட முக்கியமானது நேர்மறை எண்ணங்களோட ஹாப்பியாக இருக்கணும். இந்த விஷயம் இருந்தாலே வந்து எந்த வயதிலையும் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, அது ஆரோக்கியமாக பெற்றெடுக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்குது, எதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும், குழந்தைன்மை அப்படின்னு டாக்டர்த்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன விஷயங்களை சரி செய்துக்கணும் எல்லாமே நீங்கள் சொன்னீங்க. பார்த்த அத்தனை நேர்களுக்குமே அது புரிஞ்சிருக்கும். உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். வணக்கம்மா.